இந்து மதத்தை பத்தி உனக்கோ எனக்கோ தெரியாது, அதனால இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்றீங்களா? அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு வந்து நீங்க போயிட்டு அங்க அந்த இன்டர்வியூ கொடுக்குறீங்க, சனாதனத்துக்கு வந்து முட்டு கொடுக்குறீங்க? அப்ப ஒவ்வொரு மதத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா அந்த மத தலைவர்களோட கடவுள் தான் பெரியவர் அப்படின்றத மிக தெளிவாவே சொல்றாங்க. ஆனா உங்களுடைய சனாதன மதம் என்ன சொல்லுது, கடவுளுக்கு மேல பார்ப்பனர்கள் அப்படின்ற நிலைமைக்கு வந்து போறாங்க. சனாதன லைஃப் ஸ்டைல்ல ஜலாந்தரன் பிந்தையுடைய கதை எப்படி இருக்குது, அந்த லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு காரி துப்ப கூடியதா இருக்குது அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த சனாதன லைஃப் ஸ்டைல பின்பற்ற ஒருத்தர் வந்து சொல்றாரு, குறிப்பிட்ட ஒரு சமூகம் வந்துட்டு பாவம் செய்வதற்கே பிறந்த சமூகம், இந்துவாக பிறந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இந்துவாக வாழ விடாமல் அவரை வந்துட்டு இந்து மதத்தை விட்டு வெளியேற வைத்தது, இந்துக்கள் தங்கள் மதத்தை ஒழிக்காமல் தங்கள் ஜாதியை ஒழிக்க முடியாது அப்படின்றத மிக தெளிவாக அழுத்த திருத்தமா வந்து சொல்லியிருக்கிறாரு. சனாதன உருட்டன ரங்கராஜ் அவர்களே, தமிழ்நாடு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்துகிட்டு சனாதனத்தை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை வந்துட்டு உங்களை போன்ற சனாதனவாதிகளோட தூக்கத்தை ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு கெடுத்துருச்சு போல. அதனால ஒவ்வொரு சேனல்லையும் போயிட்டு சனாதனத்தை பத்தி உருட்டு உருட்டுன்னு உருட்டுறீங்க, சனாதனத்துக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. சனாதனம் அப்படின்றது ஒரு பெரிய விஸ்டம், பெரிய ஞானம், அது ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறீங்களே. சனாதனம் ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சனாதனம் சொல்லுகின்ற லைஃப் ஸ்டைல் என்னன்னு சொல்லுங்களேன். அதனுடைய முக்கியமான அம்சமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிறப்பால உயர்வு தாழ்வு பார்க்கறதான சனாதனத்தோட லைஃப் ஸ்டைலாவே இருக்குது. இதை நீங்க மாடர்ன் டெக்ஸ்ட்ல சொல்லிட்டா மட்டும் சரியா போயிடுமா? நீங்க வந்து சொல்றீங்க இந்து மதத்தை பத்தி உனக்கோ எனக்கோ தெரியாது, அதனால இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்றீங்களா? அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு வந்து நீங்க போயிட்டு அங்க அந்த இன்டர்வியூ கொடுக்குறீங்க, சனாதனத்துக்கு வந்து முட்டு கொடுக்குறீங்க, சனாதனம் ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க. சரி, இன்ன எங்களுடைய கேள்வி என்னன்னாக்கா சனாதனம் ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொன்னாக்கா கொடுக்கப்பட்ட மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை சமமாக நடத்துகிறதா? இந்த சனாதனம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்க இந்துக்களுடைய வாழ்க்கை நம்மளோட ஒற்றி போகுதா அப்படின்னாக்கா அதுவும் கிடையாது. இந்துக்கள் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னாக்க சாதாரணமா ஒரு இயற்கை வழிபாடு முன்னோர் வழிபாடு மட்டுமே பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அதுக்குள்ள என்னைக்கு வந்துட்டு உங்களுடைய சனாதன மதம் வந்துட்டு ஊடுருவ ஆரம்பிச்சதோ அன்னைக்குதான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இதுல ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே உருவாச்சு. இந்த சனாதனத்துல முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குது? இப்ப ஒவ்வொரு மதத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா அந்த மத தலைவர்களோட கடவுள் தான் பெரியவர் அப்படின்றத மிக தெளிவாவே சொல்றாங்க. ஆனா உங்களுடைய சனாதன மதம் என்ன சொல்லுது, கடவுளுக்கு மேல பார்ப்பனர்கள் அப்படின்ற நிலைமைக்கு வந்து போறாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தவறே செய்யக்கூடிய பார்ப்பனரா இருந்தாலும் அவனை கடவுள் கொன்றார் அப்படின்னாக்கா, அதாவது கடவுள் அவனை தண்டித்தார், கடவுள் அவரை வந்துட்டு கண்டித்தார் அப்படின்னா கூட உடனே அந்த கடவுளுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் வந்து பிடிக்குது. அதே பார்ப்பன முனிவர்கள் பார்ப்பன ரிஷிகள் கடவுளை வந்துட்டு மிதித்தாலோ, பிருகு மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா திருமாலுடைய மார்பில போய் மிதிப்பாரு, அப்ப வந்துட்டு அவருக்கு வந்துட்டு எந்த தோஷமும் உருவாகலையாது. ஏன்னா சனாதனத்துல கடவுளை விட மிகப்பெரியவர்கள் பார்ப்பனர்கள் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கிறதுனாலதான் நீங்க சனாதனிகள் நீங்க கடவுளுக்கு மேல தங்களை நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இன்னைக்கு உருவாகிட்டு இருக்குது. அதாவது மனிதர்களுக்குள்ளேயே இந்த ஏற்றத்தாழ்வு வந்து நீங்க கற்பிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க கடவுளுக்கு மேல நினைச்சிட்டு இருக்கும்போது இதெல்லாம் சாதாரணமா தானே இருக்கும். நீங்க சொல்ற அந்த சனாதன லைஃப் ஸ்டைல்ல ஜலாந்தரன் பிந்தையுடைய கதை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்க சொல்ல முடியுமா? சிவமகா புராணத்துல இருக்கக்கூடிய மகாபாரத தீர்த்த படலம் என்ன சொல்லுது, சனாதனத்தை ஒரு லைஃப் ஸ்டைலா ஏத்துக்கிட்டா இந்த ஜலாந்தரன் பிந்தை கதையை வந்துட்டு ஏத்துக்கொள்ளியதாகுமே, இது நீங்க வந்துட்டு என்ன சொல்ல போறீங்க? இந்த மகாபாரத தீர்த்த படலம் கதையும் ஏத்துக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு காரி துப்ப கூடியதா இருக்குது அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த சனாதன லைஃப் ஸ்டைல பின்பற்ற ஒருத்தர் வந்து சொல்றாரு, குறிப்பிட்ட ஒரு சமூகம் வந்துட்டு பாவம் செய்வதற்கே பிறந்த சமூகம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாவது திருச்சி கல்யாணராமன் கோயம்புத்தூர்ல நடந்த தாம்ராஸ் மீட்டிங்ல வந்துட்டு மிக தெளிவா சொல்றாரு. நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை பார்த்துட்டு நான் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது குறிப்பிட்ட அந்த சமூகம் வந்துட்டு பாவம் செய்வதற்காகவே பிறந்த சமூகம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த லைஃப் ஸ்டைல தான் உங்க சனாதனம் கத்துக் கொடுக்குது. அதாவது வந்துட்டு உங்களுடைய சமூகம் வந்துட்டு புண்ணியம் செய்வதற்காக பிறந்த மாதிரியும் மற்ற சமூகத்தை சேர்ந்தவரோட பாவம் செய்வதற்கு பிறந்தது போலதானே உங்களுடைய திருச்சி கல்யாணராமன் சுட்டி கட்டுறாரு அப்படின்னாக்கா அதுதானே வந்துட்டு அந்த சனாதன லைஃப் ஸ்டைலா நீங்க சொல்றது, அப்படித்தானே நாங்க பார்க்க முடியுது. இந்த சனாதன லைஃப் ஸ்டைலால தானே கடவுள் மேல தீராத பக்தியை வச்சு இருந்த நந்தன் வந்துட்டு கோயிலுக்குள்ள வந்து போக முடியல. அந்த நந்தனை கோயிலுக்குள்ள விடணும்னு சொல்லிட்டு
கடவுளாய சிவனே சொன்னதுக்கு அப்புறமேட்டும் அந்த நந்தனை வந்துட்டு அக்னிக்குள்ள நுழைய வச்சு ஜோதியில கலக்க வைத்ததுதானே உங்க சனாதன லைஃப் ஸ்டைலு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வி கற்க கூடாது அப்படின்றதுக்காக ஏகலைவனோட கட்டை விரலை கேட்டதே இதுதானே நீங்க சொல்ற சனாதன லைஃப் ஸ்டைலு. இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு லைஃப் ஸ்டைல வந்து வச்சுக்கிட்டு இதை வந்து பெரிய பெரிய பிரமிப்பான லைஃப் ஸ்டைல் மாதிரி நீங்க வந்து கட்டமைக்கிறது ரொம்ப கேடுகட்டத்தனமா இருக்குது. நீங்க சொல்றீங்க இல்லைங்க, இந்த சனாதனம் வந்துட்டு ஒரு சிறந்த லைஃப் ஸ்டைல்னு வந்து சொல்றீங்க இல்லைங்களா? இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள ஏன் இந்துவாக பிறந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஏன் இந்துவாக வாழ விடாமல் அவரை வந்துட்டு இந்து மதத்தை விட்டு வெளியேற வைத்தது? ஏன் வந்துட்டு அவ்வளவு பெரிய ஒரு அறிவாளிய இந்து மதத்துக்குள்ள இருக்கிறதுக்கு இந்த சனாதனம் அனுமதிக்கல, அவரா வெறுத்து வெளியே போறாரே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்மளுடைய கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க சிறந்த வாழ்வியல் முறைன்னு சொல்லக்கூடிய இந்த சனாதனத்தை பத்தி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே சொல்றாரு, இந்து மதம் தான் உங்கள் முன்னோர்களை இழிவான வாழ்க்கைக்கு தள்ளி அனைத்து விதமான அவமானங்களையும் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை வறுமையிலும் அறியாமலும் சிக்க வைத்தது என்ற உண்மை கண்முன் இருக்கையில் இன்னும் எதற்காக அந்த கொடூரமான கோட்பாட்டிற்குள் சிக்கிக் கொண்டு இருக்கிறீர்கள்? உங்கள் முன்னோர்களைப் போலவே நீங்களும் அவமானங்களையும் தாழ்வையும் இழிவையும் ஏற்றுக்கொள்வீர்களே, ஆனால் நீங்கள் வெறுக்கத்தக்கவர் ஆவீர்கள். உங்களை யாரும் மதிக்க மாட்டார்கள், உங்களை கை தூக்கி விட யாரும் வரமாட்டார்கள் அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்துட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்துட்டு சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னதுக்கு வந்து பொங்குறீங்களே, இதே வந்துட்டு புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னாக்கா, இந்துக்கள் தங்கள் மதத்தை ஒழிக்காமல் தங்கள் ஜாதியை ஒழிக்க முடியாது அப்படின்றத மிக தெளிவாகவே அழுத்த திருத்தமா வந்து சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இது அந்த புத்தகத்துல இருக்க வார்த்தைகளை அப்படியே படிக்கிறேன். தீண்டத்தகாதவர்கள் மீது இந்துக்கள் நிகழ்த்தும் அனைத்து கொடுமைகளும் இந்து மதத்தின் ஆசி பெற்றே நிகழ்த்தப்படுகின்றன, இந்து மதத்தின் பெயரிலேயே நிகழ்த்தப்படுகின்றன. தீண்டத்தகாதவர்கள் மீது ஏவப்படும் எவையெல்லாம் தர்மத்திற்கு உட்பட்டவை உட்படாதவை என்பதை எல்லாம் வரையறுக்கும் சனாதனமும் அவற்றை செயல்படுத்தும் மனநிலையும் இந்து மதத்தினாலேயே பிறப்பிக்கப்பட்டது, இந்து மதத்தினாலேயே காப்பாற்றப்பட்டது. தீண்டத்தகாதவர்களை பார்த்து இந்து மதத்தை ஏற்று அதுக்குள்ளேயே இருந்து விடுங்கள் என்று இந்துக்களால் எப்படி கேட்க முடிகிறது அப்படின்ற ஒரு கேள்வியை வந்துட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் வந்துட்டு முன்வைக்கிறாரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா, நான் இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்ற ஒரு புத்தகத்துல வந்துட்டு மிக தெளிவாகவே அம்பேத்கருடைய பேச்சுக்களும் கட்டுரைகளும் தொகுக்கப்பட்டிருக்குது. அந்த புத்தகத்துல இந்த வார்த்தைகள் எல்லாமே இருக்குது. இவ்வளவு வந்து கேடுகட்ட ஒரு சனாதனத்தை, அதாவது வந்துட்டு மக்களை நேசிக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சனாதனத்தை வந்துட்டு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கி இருக்காங்க. அப்படிப்பட்ட சனாதனத்தை இன்னைக்கு இந்த நாட்டுடைய அரசு மதமா மாத்துறதுக்கான எல்லா வேலையும் உங்களுடைய பாஜக ஆர்எஸ்எஸ் காரர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் வந்துட்டு இங்க மிகப்பெரிய ஆபத்தா வந்து நிக்குது. சனாதன மதம் அப்படின்றது இந்துக்களுடைய மதம் கிடையாது, அது வந்துட்டு கைவர் போலன் கணவாய் வழியாக வந்த உங்க முன்னோர்களை வந்துட்டு எங்களுடைய மதத்துக்குள்ள ஊடுருவி எங்களுடைய மதத்தையே சீரழிச்சிருக்கிறாங்க. சைவர்களாகவும் வைணவர்களாகவும் சாப்தர்களாகவும் கௌமாரர்களாகவும் கணாபத்தியர்களாகவும் இருந்த எங்களுடைய மதத்துக்குள்ள உங்களுடைய மதம் வந்துட்டு உள்ள நுழைந்ததுக்கு அப்புறமேட்டு தான் எல்லா சீரழிவும் ஏற்பட்டது. இங்க வந்துட்டு மனிதர்களுக்குள்ள இருந்த ஒற்றுமையை பிளந்து அவர்களை வந்துட்டு ஜாதியா பிரித்து வைத்ததே உங்களுடைய சனாதன மதம் தான். அதனாலதான் இந்த கேடுகட்ட இந்த சனாதன மதம் இருக்கக்கூடிய இந்து மதத்துக்குள்ள நாம இருந்தா அது இன்னும் நமக்கு வந்து இழிவை தரும் அப்படின்றதுனாலதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்ட்ட இந்து மதத்தை விட்டு வெளியே போறாரு அப்படின்னுக்குள்ள இப்படிப்பட்ட கேடுகட்ட ஒரு சனாதன மதம் ஒழிவதால யாருக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லை அப்படின்றத நாம வந்துட்டு பார்க்க முடியும். நன்றி தோழர்களே. இல்ல இதெல்லாம் நாராயணன் திருப்பதி வானதி சீனிவாசன் இங்க இருக்கிற அரைவேக்காடுகள்லாம் பேசுறதுக்கு வந்து தகுதியே கிடையாது. ஏன்னா இதுக்கு அப்புறம் ஜாழ்றாங்க, அரசியல் அரசியல் பதவியை வச்சுக்கிட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற கூட்டம் வந்து இதுங்கெல்லாம் ஒரு ஆளுங்களே கிடையாது. நான் தெளிவா சொல்றேன், எத்தனை குழந்தைங்க நாங்க காவு கொடுத்துருக்கோம், 21 பேருக்கு மேல, நம்ம கையில இருக்க கணக்கு 21, அது 27க்கு மேல போகுது. அப்ப 27 குழந்தைகளுக்கு மேல தற்கொலை பண்ணிருக்காங்க, இது தற்கொலைன்னு கூட சொல்லாது,